எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். என்னோடய பேர் ப்ரோதமிலன். ஸோ இன்றைக்கி நம்ம ஜிடி ஆன்லைனோட கேயோ பெரிக்கோ ஹைஸ்ட்டை பற்றி பேச போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் டைமில் வந்துட்டு ராக் ஸ்டார் வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். ஸோ இந்த டிஎல்சியில் வந்துட்டு என்னென்னலாம் வரப்போகுதுங்கிற ஒரு ஐடியா நம்மளுக்கு இந்த ட்ரெய்லர்னால கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்படி இருக்க போகுது இந்த ஹைஸ்ட்டு, ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வாட்டி இந்த ட்ரெய்லரை பார்த்துருங்க. அப்படி நீங்கள் ஏற்கனவே இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே ஸ்க்ரீனில் காட்டுற இந்த டைமுக்கு நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ட்ரெய்லரை பார்க்காதவங்க இப்போ ட்ரெய்லரை பாருங்கள். Is this the right place for the party? Can we post? Is there a hashtag? Calling from Niger. Hello. Getting money shot. We're all here because of one man. You're not on the mainland now, huh? Anything goes! I've seen him going in like a trout, chasing some supermodel down the beach on a panther, mate. I didn't understand a word of that. Lots of guards, high-tech security. I need someone to rob it. You're obviously going to need a submarine. Let's try and come out of this with all of our ears and a bit of suntan. ஸோ இந்த ட்ரைலரை பார்த்துன்னே நானே ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ ஏகப்பட்ட புதுசான வெஹிக்கிள்ஸ், அந்த ஐலாண்டோட லொக்கேஷன்ஸ்லாம் என்னோடய டீட்டெயில்டாக காட்டினாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு புதுசாக வரப்போகிற வில்லன், அதாவது எல் ரூபியோ, பார்க்க எப்படி இருப்பானும் காட்டிட்டாங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து ராக் ஸ்டார் நியூஸ் வயரில் வந்து இருந்துச்சு. ஸோ ராக் ஸ்டார் நியூஸ் வயரில் நீங்களும் போய் பார்க்கணுன்னா பார்த்துக்கோங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் ஒருத்தன் பண்டானாலாம் போட்டு நின்றுட்டுருக்கிறானே, அவன் தான் எல் ரூபியோ, அவன் தான் இந்த ஹைஸ்டோட மெயின் வில்லனாக இருக்க போகிறான். ஸோ இவனோட ட்ரக்ஸை தான் நம்ம வந்து ஆட்டியாக போட போகிறோம். ட்ரக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அவனோட ட்ரக் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபைல்ஸ் ஆட்டியாக போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருக்கிற டைமண்ட்ஸு, ஜுவல்ஸு, ஸோ அது எல்லாத்தையும் ஆட்டியாக போட போகிறோம். ஸோ உண்மையிலேயே நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹைஸ்ட்டு, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐலாண்டே கொண்டு வராங்க. ஸோ ஜிடி ஆன்லைன் வந்து வேறு லெவலாக இருக்க போகுது. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இன்னும் கூட நம்மளுக்கு வந்து இந்த ஐலாண்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமான்னு தெரில. எனிவேஸ் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயே நம்மளுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்குது. டாப் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என் கண்ணுக்கு ஃபஸ்ட்டு பட்டுச்சு, ஒரு புதுசாக ஒரு ஜெட்டு வந்திருக்குது. ஸோ இந்த ஜெட்டு வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 மில்லியன் 5 மில்லியன் அந்த மாதிரியாவது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதை வாங்கணுன்னா கையில் ஹேங்கர் வேறு வச்சுருக்கணும், அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ரிக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ஜெட் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆனோடனே நிறையா பேர் ஜிடி ஆன்லைன் ஃப்ரீ மோட்லலாம் வச்சு சுற்ற போகிறாங்க. நானும் கண்டிப்பாக ஜிடி ஆன்லைன் ஃப்ரீ மோடில் வந்துட்டு சுற்றிட்டு நிறையா பேரை போட்டு தள்ள போகிறேன். எனிவேஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாப் லெஃப்ட்டில் வந்துட்டு புதுசாக ஒரு ஹெலிகாப்டர் இருக்குது. இந்த ஹெலிகாப்டரும் வந்து பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஹெலிகாப்டரில் வந்து வெப்பன்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, சும்மா சாதாரணமாக பறக்கிற மாதிரி ஒரு ஹெலிகாப்டர் தான் நினைக்கிறேன். எப்படி இருந்தோ எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இந்த ஹெலிகாப்டர் வந்து அவ்வளோ முக்கியமான விஷயமா இருக்காது. ஏன்னா சாதாரண ஹெலிகாப்டர்லாம் யார் வாங்குறா இந்த டைம்லாம், எல்லோரும் வந்து மோஸ்ட்டாக வெப்பனைஸ்டு வெஹிக்கிள்ஸ் தான் வாங்க போகிறாங்க. ஸோ அதனால் இந்த வெஹிக்கிள் வந்து வெப்பன்ஸ் எதுவுமே இல்லைனா கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். அதனால் நம்ம இந்த ஹெலிகாப்டரை பற்றி அவ்வளோவா பேசாமல் டக்குன்னு அடுத்த வெஹிக்கிள்குள்ளே மூவ் ஆகிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வெஹிக்கிள்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியுது. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் ஒன்று தெரியுது. ஸோ இந்த ஜீப் வந்து நான் பார்க்குறதுக்கு நம்ம ஊரில் நிறையா போலீஸ் ஜீப்லாம் இருக்குல்ல, ஸோ பார்க்க அந்த ஜீப் மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஜீப்லாம் வந்து யூனிக்கான ஒரு வெஹிக்கிளாக இருக்கனால கண்டிப்பாக நான் வாங்குவேன். அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்துட்டு புதுசாக 4-wheel பைக்ஸு, அதாவது ஏடிவின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த பைக்ஸ்லாம் புதுசாக டிசைனோட ஒரு பைக்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக இதுவும் ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்துட்டு ஒரு பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் இல்லைனா ஸ்போர்ட்ஸ் கிளாசிக் கார் மாதிரி இருக்குது. பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து நம்ம டீலக்ஸோ வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரியே இருக்குது இந்த வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிளில் வெப்பன்ஸ்லாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, சும்மா சாதாரணமான ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளாசிக் வெஹிக்கிளாக தான் இருக்கும். வெறும் ரேசஸ்க்கு மட்டும்தான் இந்த கார் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்துட்டு எல் ரூபியோ கடியில் வந்துட்டு மூணு பேர் நிற்கிறாங்க. அந்த மூணு பேரில் லெஃப்ட் சைடில் இருக்கிறவங்க வந்துட்டு இங்கிலீஷ் டேவ். ஸோ இங்கிலீஷ் டேவ் தான் நம்மளுக்கு நைட் கிளப்பில் வந்துட்டு நம்ம கூட வந்து வேலை செய்கிறவன், வேலை செய்கிறவன் சொல்ல முடியாது, ஓனருன்னு சொல்லலாம். ஸோ இங்கிலீஷ் டேவும் இந்த ஹைஸ்டில் வந்துட்டு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நைட் கிளப்புக்கெலாம் புதுசாக அப்டேட்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்கன்னு நம்புகிறேன். எனிவேஸ் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இவ்வளோ நியூஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. இன்னும் நம்ம வந்து ட்ரைலர் பிரேக் டவுனுக்கே போகல. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பற்றி பேசுகிறது விட்டுட்டு டேரெக்டாக ட்ரைலர் பிரேக் டவுனுக்குள்ளே போய்டும்.
ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேனில் வந்துட்டு நம்ம ஜிடி ஆன்லைன் கேரக்டரும் அப்புறம் ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து ஏறுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த பிளேன் வந்து ஜிடி ஆன்லைனுக்கு புதுசாக வந்த பிளேன் தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்ம ஹைஸ்டோட ஸ்டார்டிங் கட்சினாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்காக தான் இந்த பிளேனில் ஏறுறாங்க. அந்த ஐலாண்டில் போயிட்டு அதுக்கப்புறம் ஹைஸ்ட்லாம் வந்துட்டு செட்டப் பண்ணணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஹைஸ்ட் செட்டப் பண்ணுறதுலாம் அந்த ஐலாண்டில் தான் இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கேசினோவில் ஸ்கவுட் பண்ணோம்ல, அந்த மாதிரி இந்த ஹைஸ்ட்டுக்கும் போய் ஸ்கவுட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அதனால் இந்த ஐலாண்டில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்மளுக்கு ஐலாண்டை வந்து ஒரு பேக்ரவுண்ட் ட்ராப் மாதிரி காட்டுறாங்க. தி கே வெரிகோ ஹைஸ்ட் டைட்டில் அப்படின்னு போட்டுட்டு. ஸோ இந்த பேக்ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது இந்த ஐலாண்ட் பார்க்குறதுக்கு. நம்ம ஜிடிஏ ஆன்லைனில் இருக்கிற லாஸ் ஆண்டோஸ் அப்புறம் பிளெயின் கவுண்டியெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஐலாண்டில் வந்துட்டு மரங்கள் அப்புறம் வெஜிடேஷன் அதெல்லாம் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கட்சியில் வந்துட்டு டான்ஸ் பார்ட்டிலாம் நடக்கிறது தெரியுது. ஸோ இந்த டான்ஸ் பார்ட்டிலலாம் நம்மளும் கலந்துக்க முடியும். ஸோ நம்ம நைட் கிளப்பில் வந்துட்டு இங்கிலீஷ் டேவன் ஒருத்தர் இருப்பான் இல்லையா, ஸோ அவன் தான் இந்த டிஜே பார்ட்டிஸ்லாம் டான்ஸ் பார்ட்டிஸ்லாம் நடத்துகிறான்னு எனக்கு தோணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டான்ஸ் பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தர் மைக்கில் வந்துட்டு எல்ரோபியோனால தான் இதெல்லாம் நடக்குது, அவர் தான் நம்மளால் நன்றி சொல்லணும் அந்த மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருந்தான். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்துட்டு எல்ரோபியோவை காட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஏர்போர்ட்டில் பார்த்த அதே பிளேன் வந்து பேக் ட்ராப்பில் இருக்குது. ஸோ இந்த புது பிளேனுக்கு பேர் அதெல்லாம் என்ன இருக்குன்னு தெரில, பட் ஆனால் இந்த பிளேன் பார்க்க அழகாக இருக்குது. கொஞ்சம் வந்து நம்ம ஷாமல் லக்ஸர் அந்த பிளேன்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த பிளேன்ஸை ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்குது. எனிவேஸ் இவனோட மூஞ்சி இதுதான், எல்ரோபியோ பார்க்கறது இப்படி தான் இருப்பான். இவன் தான் நம்மளோட ஹைஸ்டோட மெயின் வில்லன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலாண்டில் இருக்கிறதுலே பெரிய ஒரு ட்ரக் லார்ட். அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் பார்ட்டி நடக்கிற மாதிரியும் இது வந்து பார்க்க நம்ம நைட் கிளப் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நைட் கிளப்பான்னு கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியல, மேபி ஒரு புது லொக்கேஷனாக கூட இருக்கலாம். ஸோ இந்த ஏரியாலலாம் வந்துட்டு இங்கிலீஷ் டேவை காட்டுறாங்க. ஸோ இங்கிலீஷ் டேவ் தான் இந்த ஹைஸ்டில் வந்துட்டு ஒரு முக்கிய ஆளாக இருப்பானோ அப்படின்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, மேபி வெறும் ஒரு இன்ஃபார்மராக வேறு கூட இருக்கலாம். எல்ரோபியோ வந்து இப்படி ஒருத்தர் இருக்கிறான், இந்த ஐலாண்டில் போய் நம்ம ஹைஸ்ட் பண்ணணும் அப்படிலாம் ஏதாவது சொன்னால் சொல்லுவான், யாருக்கு தெரியும். எனிவேஸ் இந்த டிஎல்சி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். அந்த வீடியோக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் வந்து கரெக்டாக டிஎல்சி ரிலீஸ் ஆனோடனே நான் சொல்லிடுறேன். எனிவேஸ் இந்த பேக்ரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைட் கிளப் பார்ட்டி தான் எங்கள் பேக்ரவுண்ட்லேயே நடந்துட்டுருக்குது. ஆனால் இந்த வாட்டி வந்து இன்னும் புதுசாக நிறையா டிஜேஸ்லாம் கொண்டு வராங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நைட் கிளப்பில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பாப்புலாரிட்டி பார் யூஸ் பண்ணி சம்பாதிப்போம் இல்லையா, ஸோ அதை வச்சு ரீசனபிளான காசு சம்பாதிக்க முடியுமா அப்படி அந்த மாதிரி கொண்டு வராங்கன்னு நான் நம்புகிறேன். ஆனால் கொண்டு வரலனா திருப்பி நைட் கிளப் வந்து அந்த பாப்புலாரிட்டி பார் இன்க்ரீஸ் பண்ணுறதே வேஸ்ட்டு. ஏன்னா இது வரைக்கும் பாப்புலாரிட்டி பார் வந்து நம்ம மேக்ஸிமமில் வச்சுருந்தா கூட ஒரு நாளைக்கு $10,000 தான் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இப்போ இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் நைட் கிளப் பாப்புலாரிட்டி பார் இன்க்ரீஸ் பண்ணுறது வர்த்தாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எனிவேஸ் அடுத்த ஸ்க்ரீனில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த டவரை காட்டுறாங்க. அந்த டவருக்கு மேலே ஒரு என்பிசி நின்றுட்டுருக்கதை காட்டுறாங்க. இந்த என்பிசி வந்து கையில் ஸ்னைப்பர் ரைஃபிள் வச்சுட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம என்பிசி வந்துட்டு ஸ்னைப்பர் ரைஃபிள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கவே மாட்டோம். இது வந்து எனக்கு புதுசாக இருந்துச்சு. அப்புறம் என்பிசிலாம் ஸ்னைப்பர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எய்ம்பாட்லாம் வச்சு டக்கு டக்குன்னு போட்டுருவாங்களேன்னு பயந்தேன் நான். பட் ஆனால் இது வந்து சும்மா ட்ரைலருக்காக மட்டும் தான் வச்சுருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் ஒரு மேலே வந்து ஆர்மர்ட் ஹெலிகாப்டர் ஒன்று தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆர்மர்ட் வெஹிக்கலில் வந்துட்டு வெப்பன்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரில, பட் ஆனால் இது வந்து அக்குலா மாதிரி ஒரு ஸ்டெல்த் ஹெலிகாப்டராக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் கன்ஃபார்மாக எதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. வெறும் சாதாரண ஹெலிகாப்டராக கூட இருக்கலாம், வெறும் ஆர்மர் மட்டும் போட்டு ஒரு சாதாரண டம்மி ஹெலிகாப்டராக இருக்கலாம். பட் மேபி வெப்பன்ஸ் வந்து ரிட்ராக்ட் பண்ணுற மாதிரி கூட ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. எனிவேஸ் அதெல்லாம் நம்ம ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கிராப்ளிங் ஹுக், அது அப்படி ஒரு கிராப்ளிங் ஹுக் வச்சுருக்குறாங்க. ஸோ இது வந்து கேமில் உண்மையிலே இந்த கிராப்ளிங் ஹுக் கொண்டு வந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்கும், நம்மளால் பில்டிங்ஸ்லாம் ஏற முடியும். பட் ஆனால் இந்த ஹைஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த கிராப்ளிங் ஹுக் யூஸ் பண்ண போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதை வந்து ஒரிஜினல் கேம்லலாம் கொண்டு வர மாட்டாங்க, கொண்டு வந்தால் கேமே டோட்டலாக மாறிடும். அதனால் இந்த கிராப்ளிங் ஹுக்லாம் நம்மளால் ஃப்ரீ மோடில் யூஸ் பண்ண முடியுமான்னு கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியாது. பட் ஆனால் ஹைஸ்ட்டில் வந்து இந்த கிராப்ளிங் ஹுக் யூஸ் பண்ணுறது வந்து உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ் கட்டிங் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம ஜிடி ஆன்லைன் கேரக்டர் வந்து ஒரு கிளாஸை கட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஜுவல்ஸ் எடுக்க போகிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஹைஸ்ட் நடக்க போகிற இடம்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக கூட சொல்லலாம் இதுதான் ஹைஸ்ட் நடக்க போகிற இடம்ன்ட்டு. பார்க்குறதுக்கு வந்து ஒரு பால் அடைஞ்ச இடம் மாதிரி இருக்குது, நிறையா லூட்லாம் இந்த இடத்துல கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி நிறைய இடத்துல வந்துட்டு கோல்டு பார்ஸு அதெல்லாம் காட்டியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம கேசினோ ஹைஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பார்ஸ் வந்து நம்ம கேரக்டர் ஒரே ஒரு கோல்டு பார் தான் ஒரு டைமில் எடுக்கிற மாதிரி காட்டுவாங்க இல்லையா. ஸோ நான் இதில் வந்துட்டு ஒரே டைமில் வந்துட்டு 4 கோல்டு பார் சேர்த்து வச்சு எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அப்போ இந்த லூட்லாம் இன்னும் ஃபாஸ்ட்டாக எடுக்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்க முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஹைஸ்ட் வந்து பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சோலோவாக பண்ணுறதுனால இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக எடுக்க முடிஞ்சால் தான் கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
அடுத்தது வந்து இவன் தான் நம்மக்கிட்ட வந்துட்டு அந்த ஹைஸ்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இந்த ட்ரைலரில் காட்டியிருந்தாங்க. ஸோ இவன் தான் வந்துட்டு லாட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, லாட்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் அப்படிலாம் சொல்லிட்டு இந்த ஏரியாவில் வந்துட்டு நீ தான் போய் அந்த இடத்த போய் திருடணும் அப்போல்லாம் சொல்லிட்டு இருந்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம நிறைய ஹைஸ்ட்டுக்கு வந்துட்டு லெஸ்டரு அப்புறம் அந்த ஏஜென்ட் 46 ஏதோ ஒருத்தர் வருவானே, ஸோ அந்த மாதிரி இந்த ஹைஸ்ட்டுக்கு வந்து இவன் நினைக்கிறேன். ஆனால் இவனை பற்றி எந்த டீட்டெயில்ஸுமே நமக்கு தெரியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி இவனை நம்ம பார்த்ததே இல்லை. இவன் வந்து புதுசாக ஒரு கேரக்டர்னு நினைக்கிறேன். இவன் வந்து மேபி எஃப்ஐபி ஐஏஏ அந்த அப்படி இல்லைனா வேறு ஏதாவது சீக்ரெட் ஏஜென்சிக்கு வேலை பார்க்குறவனா இருப்பான், மோஸ்ட்டாக போலீஸோட கனெக்ட் ஆனவனாக தான் இருப்பான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சப்மரீன் வந்து ஒரு சில கட்சீன்ஸ்லாம் காட்டினாங்க. இந்த சப்மரீன் பார்க்க ரொம்ப பெருசாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இந்த சப்மரீனில் வந்துட்டு மிசைல்ஸ்லாம் இருக்குது. இந்த மிசைல்ஸ் வந்துட்டு நம்மளே கைடட் மிசைல் மாதிரி கண்ட்ரோல் பண்ணலான்னு நினைக்கிறேன் எங்கே போகணுன்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த ஹெலிகாப்டரை இடிக்க வைக்கிற மாதிரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே இந்த சப்மரீன் வந்து வேறு லெவலாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். உள்ளே உட்காந்துக்கிட்டு கேம்ப் அடிச்சுக்கிட்டு இன்னும் நிறைய பேர் போடுறதுக்கு சான்ஸ் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நான் மெயினாக இந்த சப்மரீன் வந்துட்டு நிறைய அப்ரஸர் மார்க் 2 மேலே தான் யூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் புதுசாக ஒரு போட்டு அப்புறம் நிறையா புதுசான வெஹிக்கல்ஸ்லாம் காட்டியிருந்தாங்க. இந்த போட்டில் வந்துட்டு ஒரு மிஷின் கன் இருக்கிறதாகவும் காட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி போட்லாம் நிறைய பேர் வாங்க போகிறதில்ல, பட் ஆனால் மேபி யூஸ் ஆகும் நினைக்கிறேன் ஹைஸ்ட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சப்மரீனில் தான் உட்காந்துட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த கட்சியில். ஸோ சப்மரீனில் தான் இந்த ஹைஸ்ட் வந்து நம்ம செட்டப் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹைஸ்ட் பண்ண போகிறதாகவும் இந்த ஹைஸ்டோட பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் போட்டிருக்காங்க பாருங்கள், 1.1 மில்லியன். அது வந்து மினிமம் பே அவுட், அதாவது நம்ம வந்து வெறும் அந்த ட்ரக் ஃபைல்ஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் நம்மளுக்கு 1.1 மில்லியன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஜுவல்ஸு, கேஷு, கோல்டு அதெல்லாம் ஆட்டிய போடும்போது மொத்தமாக நம்மளால் எவ்வளோ ஆட்டிய போட முடியுமோ அவ்வளோ ஆட்டிய போடலாம். ஆனால் மேக்ஸிமம் ஆட்டிய போட முடிஞ்சது வந்துட்டு 2.8 மில்லியன். ஸோ இதுதான் நம்மளோட ஹைஸ்ட் பே அவுட். டோட்டலாக ரெண்டுத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட 4 மில்லியன் வருது. ஸோ 4 பிளேயர்ஸ் ஒன்றா சேர்ந்து விளாண்டா ஆளுக்கு வந்து 1 மில்லியன் கிடைக்கும். அதாவது நம்ம எல்லா லூட்டையும் எடுத்துட்டா, எனக்கு தெரிஞ்சு சோலோவாக எல்லா லூட்டையும் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் மினிமம் 1 மில்லியன் சோலோவாகவே நம்ம ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கோல்டெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணோன்னா மேபி ஒரு 5 லேக்ஸ் சோலோவாக 5 லேக்ஸ் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். எனிவேஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐலாண்டோட மேப் வந்து அப்படியே தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் அந்த ஐலாண்ட் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்க போகுது. இது ஒரு சின்ன ஸ்கெட்ச் மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாப் லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டுக்கு வந்து டாஸ்க் மாதிரி நினைக்கிறாரு டாப் லெஃப்ட்டில். அது என்னன்னு கிளியராக எனக்கு தெரியல, மேபி அது ஹைஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து டீட்டெயில்டாக போக முடியும். அது என்னென்னு இப்போ வந்து கிளியராக என்னால் சொல்ல முடியல. மேபி ஹைஸ்ட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக அது எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிவிடுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹைஸ்ட் வந்து செட்டப் பண்ண போகிறது இந்த சம்மரின்லாம் கன்ஃபார்ம்டு இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதோட நான் வீடியோவை முடிச்சிக்கலான்னு இருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கவர் பண்ண வேண்டியது வந்து நிறையா இல்லை. இதுக்கு மேலேயும் நான் கவர் பண்ணணும்னு நினச்சேன்னா வீடியோ ரொம்ப லேட் தான் போயிடும். முக்கியமான விஷயத்தை எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிட்டேன். எனிவேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஜிடி ஆன்லைன் பற்றி இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ஹைஸ்ட்டில் இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர்டு ஹெலிகாப்டர்லாம் காட்டுறாங்க, பட் ஆனால் இந்த ஆர்மர்டு ஹெலிகாப்டரில் வெப்பன்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரில. எனிவேஸ், இன்னும் இந்த மாதிரி நான் இந்த கேயோ பெரிகோ ஹைஸ்ட் டிஎல்சிக்கு வந்துட்டு நிறையா கவர் பண்ணுவேன். அது எல்லாத்தையும் பார்க்கணும்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து வேறு என்னெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிவிடுங்க. எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். குட் பை. We'll be right back.